சுவாமி விவேகானந்தரின் அருளுரை தைரியமாக இரு நேர்மையுடன் இரு எந்த நெறியானாலும் அதை பக்தி சிரத்தையுடன் பின்பற்று அப்போதுனே இறைவனை அடைவது உறுதி சங்கிலியின் ஒரு வளையத்தை கைப்பற்றினால் போதும் படிப்படியாக சங்கிலி முழுவதும் வந்தேயாக வேண்டும் மரத்தின் வேரில் நீரை ஊற்று அது முழு மரத்திற்கும் நீர் பாய்ச்சுவதற்கு சமம் இறைவனை முதலில் பற்றிக்கொள் அவரை பெற்றால் அனைத்தையும் பெறுவாய் ஒருதலை சார்பு உலகின் சாபக்கேடு எவ்வளவுக்கு எவ்வளவு பல்வேறு பாவனைகளை கைக்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பல்வேறு விதங்களில் பிரபஞ்சத்தை அனுபவித்து மகிழ முடியும் ஞானியின் கண்ணோட்டத்திலும் பக்தனின் நோக்கிலும் உன்னால் உலகை ரசிக்க முடியும் உனது சொந்த இயல்பை அறிந்து கொள் அதில் உறுதியாக நிலை பெற்றிரு நிலை சாதகனுக்கு நிஷ்டை அதாவது ஒரு லட்சியத்தில் ஈடுபாடு தான் ஒரே வழி ஆயினும் பக்தியும் ஸ்ரத்தையுமே அனைத்திலும் வழிகாட்டி ஒருவனை அழைத்து செல்லும் கோவில்கள் கொள்கைகள் உருவங்கள் எல்லாமே இளம் செடியை பாதுகாக்க அமைந்த வேலி போன்றவை செடி வளர்ந்து மரமாக வேண்டுமானால் வேலிகளை வெட்டி எறிந்துவிட வேண்டும் பல்வேறு மதங்களும் பைபிள்களும் வேதங்களும் கொள்கைகளும் சிறிய செடிக்கான தொட்டிகள் மட்டுமே செடி பெரிதாக வளர வேண்டுமானால் தொட்டியை விட்டு வெளியே வந்தாக வேண்டும் நிஷ்டை என்பது செடியை தொட்டியில் வைப்பதற்கு நிகராகும் தனது நெறியில் செல்ல பாடுபடும் ஆன்மாவிற்கு இது ஒரு பாதுகாப்பு கடலை கவனி அலையை கவனிக்காதே எறும்பிற்கும் தேவதூதனுக்கும் சிறிதும் வேற்றுமை காணாதே ஒவ்வொரு புழுவும் நாசிரியத்தில் பிறந்த இயேசுவின் சகோதரனே ஒன்றை உயர்ந்ததாகவும் மற்றொன்றை தாழ்ந்ததாகவும் கருத உனக்கு என்ன உரிமை இருக்கிறது ஒவ்வொன்றும் அதன் அதன் இடத்தில் பெருமை உடையதை இந்த மண்ணுலகில் இருப்பதை போலவே சூரியனிலும் நட்சத்திரங்களிலும் நாம் இருக்கிறோம் ஆன்மா காலத்தையும் இடத்தையும் கடந்து எங்கும் இருக்கிறது இறைவனை போற்றும் ஒவ்வொரு வாயும் என் வாய் காணும் கண் ஒவ்வொன்றும் என் கண் நாம் எங்கும் கட்டுண்டு கிடக்கவில்லை நாம் உடல் அல்ல பிரபஞ்சமே நமது உடல் மந்திரக்கோலை ஆட்டி சங்கல்ப மாத்திரத்தில் காட்சிகளை படைக்கவல்ல மந்திரவாதிகள் நாம் விரும்பியவாறு தனது வலையில் உள்ள எந்த நூலுக்கும் போகவல்ல சிலந்தி பூச்சி போன்றவர்கள் நாம் வலையில் தான் இருக்கும் இடம் குறித்த உணர்வு மட்டுமே சிலந்தி பூச்சிக்கு இப்போது இருக்கிறது நாளடைவில் வலை முழுவதையும் பற்றிய உணர்வு அதற்கு ஏற்படும் உடல் எங்கு உள்ளதோ அந்த இடத்தை மட்டுமே இப்போது நாம் உணர்கிறோம் இப்போது ஒரே ஒரு மூளையை மட்டுமே நம்மால் பயன்படுத்த முடியும் எப்போது நாம் பேருணர்வை பெறுகிறோமோ அப்போது நமக்கு எல்லாம் தெரியும் நம்மால் எல்லா மூளைகளையும் பயன்படுத்த முடியும் இப்பொழுது கூட நமது உணர்வுக்கு ஒரு உந்துதல் கொடுத்து அது அப்பால் சென்று பேருணர்வில் செயல்படும்படி செய்ய நம்மால் முடியும் இயல்பான நிலையில் இருக்க நாம் முயன்று கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அந்த நிலையில் நான் உணர்வு கூட இருக்காது தூய பளிங்கு போல் ஆகிவிடுகிறோம் பளிங்கு அனைத்தையும் பிரதிபலிக்கும் ஆயினும் அது ஒருபோதும் அவற்றால் பாதிக்கப்படாமல் தூய்மையாக இருக்கும் இத்தகைய நிலையை அடைந்தவன் செயல்புரிய வேண்டியது இல்லை அவனது உடல் ஓர் எந்திரத்தை போல் செயல்படுகிறது தனது முயற்சியே இன்றி அது தூய்மையாக இருக்கும் அது தூய்மை கெட முடியாது நீங்கள் எல்லையற்றவர் என்பதை உணருங்கள் அப்போது பயம் விலகியே தீர வேண்டும் நானும் என் தந்தையும் ஒன்றே என்று எப்போதும் சொல்லுங்கள் கொடியில் திராட்சை பழங்கள் கொத்துக் கொத்தாக தொங்குவது போல் எதிர்காலத்தில் இயேசுநாதர்கள் தோன்றுவார்கள் அப்போது இந்த திருவிளையாடல் ஓய்ந்துவிடும் எல்லாம் மறைந்து போகும் பாத்திரத்தில் இருக்கும் நீர் கொதிக்க தொடங்கும்போது முதலில் ஒரு குமிழி தோன்றுகிறது பிறகு மற்றொரு குமிழி பிறகு பாத்திரம் குமிழி மயமாகி விடுகிறது கடைசியில் நீராவியாகி எல்லாம் மறைந்து போகிறது இதுவரை உலகில் தோன்றியவர்களுள் இயேசுவும் புத்தரும் மிகப்பெரிய இரண்டு குமிழிகள் மோசஸ் ஒரு சிறிய குமிழ் இன்னும் பெரிய மேலும் பெரிய குமிழிகள் தோன்றின ஆயினும் என்றோ ஒரு நாள் எல்லாம் குமிழிகளாகி மறையவே செய்யும் ஆனால் எப்போதும் புதியதாகவே இருப்பதான படைப்பு புதிய நீரை கொண்டு வந்து அதே முறைக்கு மீண்டும் அதை உட்படுத்திவிடும் ஜூன் இருபத்தி நான்கு திங்கள்கிழமை நாரத பக்தி சூத்திரம் பற்றி இன்று பாடம் நடந்தது இறைவன் மீதுள்ள அபாரமான அன்பே பக்தி இந்த அன்பே மரணமில்லா பெருநிலை இந்த நிலையை அடைந்தவன் முழு திருப்தி அடைகிறான் எத்தகைய இழப்பு நேரிட்டாலும் அவன் வருந்துவதில்லை ஒருபோதும் பொறாமை கொள்வதும் இல்லை இத்தகைய அன்பை பெற்றவன் பித்தனாகிறான் இந்த உலகம் ஒரு மாபெரும் பைத்தியக்கார விடுதி எல்லா மனிதர்களும் பைத்தியங்களே சிலருக்கு பணத்தின் மீது சிலருக்கு பெண்கள் மீது சிலருக்கு பெயரிலும் புகழிலும் மிக சிலருக்கு கடவுள் மீது இதில் நான் கடவுள் மீது பைத்தியமாக இருக்கவே விரும்புகிறேன் தொட்டதையெல்லாம் பொன்னாக்கும் பரிசமணி போன்றவர் இறைவன் அது தொடுகின்ற பொருளின் வடிவம் மாறாது அதன் இயல்பு மாறிவிடும் அதுபோல் இறைவன் தொட்ட பின்னரும் நமது மனித வடிவம் அப்படியே இருக்கும் ஆனால் தீமையோ பாவமோ செய்யும் எண்ணம் நமக்கு இருக்காது என்று என் குருதேவர் கூறுவதுண்டு இறைவனை எண்ணி சிலர் பாடுவர் சிலர் ஆடுவர் சிலர் சிரிப்பர் சிலர் அழுவர் சிலர் அரிய விஷயங்களை விவரிப்பர் அவர்கள் எல்லோரும் பேசுவது இறைவனை பற்றியதாகவே இருக்கும் தீர்க்க போதிக்கிறார்கள் ஆனால் இயேசு புத்தர் ராமகிருஷ்ணர் போன்ற அவதார புருஷர்களால் ஆன்மீகத்தை வழங்க முடியும் அவர்களின் ஒரு பார்வை ஒரு ஸ்பரிசம் போதும் இதுவே பரிசுத்த ஆவியின் ஆற்றல் அதாவது கையை வைத்து ஆசீர்வதித்தல் குரு உண்மையிலேயே இந்த ஆற்றலை சீடர்களுக்கு கொடுக்கிறார் இந்த ஆற்றல் பரம்பரையாக ஒரு சங்கிலி போல் தொடர்ந்து வருகிறது இதுவே உண்மை ஞானஸ்தானம் காலம் காலமாக இது வந்து கொண்டிருக்கிறது எந்த ஆசைகளை நிறைவேற்றவும் பக்தியை பயன்படுத்த முடியாது ஏனெனில் ஆசைகள் அனைத்திற்கும் தடையாக இருப்பது அது பக்தியின் அடையாளங்களை குறித்து நாரதர் பின்வருமாறு கூறுகிறார் எல்லா எண்ணங்களும் எல்லா பேச்சுகளும் எல்லா செயல்களும் இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படுவதே இமைப்பொழுது கூட அவனை மறந்திருப்பது பெரும் துன்பத்தை கொடுக்கின்ற நிலையே பக்தியின் ஆரம்பம் இதுதான் மிக உயர்ந்த பக்தி மனித அன்பு எப்போதும் பிரதிபலனை எதிர்பார்க்கிறது பக்தியில் அதற்கு இடமில்லை சாஸ்திர மற்றும் சமுதாய சம்பிரதாயங்களை கடந்து சென்றவனே சன்னியாசி எப்போது நாம் நமது முழு மனதையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கிறோமோ எப்போது இறைவனை மட்டுமே புகலிடமாக கொள்கிறோமோ அப்போது அந்த பக்தியை பெறுகின்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது பொருள் சாஸ்திரங்களின் துணையின்றி செயல்படுவதற்கான வலிமை பெறும் வரை அவற்றிற்கு கீழ்ப்படியுங்கள் பிறகு அவற்றை கடந்து செல்லுங்கள் சாஸ்திரங்கள் அறுதி முடிவானவை அல்ல சுய அனுபவமே ஆன்மீக உண்மைகளுக்கான ஒரே நிரூபணம் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே நிரூபித்து கொள்ள வேண்டும் நான் கண்டுள்ளேன் ஆனால் உன்னால் காண முடியாது என்று கூறும் எந்த குருவையும் நம்பாதே உன்னாலும் காண முடியும் என்று சொல்பவரை மட்டுமே நம்பும் எல்லா காலங்களிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா சாஸ்திரங்களிலும் கூறப்பட்டுள்ள உண்மைகளும் வேதங்களே இந்த உண்மைகள் காணப்பட வேண்டியவை யாரும் அவற்றை கண்டுபிடிக்க முடியும் பக்தி என்னும் சூரியன் உதயமாக தொடங்கும்போது நமது செயல்கள் அனைத்தையுமே இறைவனிடம் அர்ப்பணித்து விட விரும்புகிறோம் ஒரு கணம் கூட இறைவனை மறக்க நேர்ந்தால் அது நமக்கு அளவில்லாத வேதனையை தருகிறது இறைவனிடம் நீ கொள்ளும் அன்பிற்கு தடையாக எதுவும் குறுக்கிடாமல் இருக்கட்டும் அவனிடம் அன்பு கொள் அன்பு கொள் உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் பக்தி மூன்று வகைப்படும் முதல் வகை உரிமையோடு கேட்கும் ஆனால் பதிலுக்கு எதையும் கொடுக்காது இரண்டாவது வகை பண்டமாற்று முறையிலானது மூன்றாவது வகை பிரதியாக எதையும் எதிர்பாராமல் கொடுக்கும் இயல்புடையது விட்டில் பூச்சி விளக்கிடம் கொள்ளும் நேசம் போன்றது இது கர்மம் யோகம் ஞானம் ஆகியவற்றை விட பக்தி சிறந்தது செயல் என்பது செய்பவனின் படிப்பினைக்காக மட்டுமே அது பிறருக்கு எந்த நன்மையையும் செய்யாது நமது பிரச்சனைகளை நாமே திருத்துக்கொள்ள வேண்டும் வழிகளை மட்டுமே தீர்க்க தரிசிகள் காட்டுவார்கள் எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய் இயேசுவிடம் உன் பாரத்தை ஒப்படைக்கும் போது நீ அவரை நினைத்தேயாக வேண்டும் எனவே அவரை போல் ஆகிறாய் அவரை நேசிக்கிறாய் மிக உயர்ந்த பக்தியும் மிக உயர்ந்த ஞானமும் ஒன்றே கடவுளைப் பற்றி வெறுமனே கொள்கைகளை அளந்து கொண்டிருப்பதில் பயனில்லை அவரிடம் பக்தி கொண்டு சாதனைகள் செய்ய வேண்டும் உலகத்தையும் உலக விவகாரங்களையும் விட்டொழி குறிப்பாக இளம் செடியான நீ அதை செய்தேயாக வேண்டும் இரவும் பகலும் இறைவனை நினை கூடியவரை வேறு எதையும் எண்ணாதே அன்றாட தேவைகளுக்கு உரிய எண்ணங்களை இறைவனின் மூலமாகவே எண்ணலாம் அவனை நினைத்து உண் அவனை நினைத்து பருகு அவனை நினைத்து உறங்கு அவனையே அனைத்திலும் காண் பிறரிடம் அவனைப் பற்றி பேசு இது மிகவும் நன்மை பயக்கும் இறைவனின் அருளையும் அவனுடைய மேலான அடியார்களின் அருளையும் பெறு இறைவனை அடைய இவை இரண்டு முக்கிய வழிகளாகும் அடியார்களின் தொடர்பு அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை ஐந்து நிமிடங்கள் அவர்களின் தொடர்பு போதும் அது ஒரு வாழ்க்கையையே மாற்றிவிடும் அவர்களின் தொடர்பு வேண்டும் என்னும் விருப்பம் உனக்கு உண்மையாகவே இருக்குமானால் அவர்களே உன்னை நாடி வருவார்கள் பக்தர்கள் இருப்பது அந்த இடத்தை புனிதப்படுத்துகிறது இறைவனுடைய குழந்தைகளின் பெருமை இத்தகையது அவர்கள் இறைவனை அவர்களின் சொற்கள் வேதங்களே அவர்கள் தங்கிய இடம் ஆன்மீக உணர்வுகளால் நிரம்புகிறது அங்கு செல்பவர்கள் அந்த உணர்வை பெறுகின்றனர் தாங்களும் புனிதர்களாவதற்கு தூண்டப்படுகின்றனர் ஜாதி கல்வி அழகு குலம் செல்வம் தொழில் போன்ற வேற்றுமை எண்ணங்கள் இத்தகைய பக்தர்களிடம் இல்லை ஏனெனில் எல்லாம் இறைவனுடையவை தீயோரின் தொடர்பை தவிர்த்துவிடு குறிப்பாக ஆரம்ப காலத்தில் இதில் மிகவும் கவனம் தேவை உலகியல் மனிதர்களின் தொடர்பையும் தவிர் அது உன் மனதை திசை திறப்பும் நான் எனது என்பவற்றை விட்டுவிடு உலகில் தனக்கென எதுவும் இல்லாதவனை நாடி இறைவன் வருகிறான் உலக பந்த பாசங்களை வெட்டி எறி சோம்பலை உதறி தள்ளு உனக்கு என்ன நேருமோ என்ற கவலைகளையெல்லாம் கடந்து செல் உனது செயல்களின் விளைவுகளை அறிந்து கொள்வதற்காக திரும்பி பார்க்காதே அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு செய்ய வேண்டியதை செய் பிறகு அதை பற்றி நினைக்காதே மனம் முழுவதும் தொடர்ந்து இறைவனிடமே சென்று கொண்டிருக்குமானால் பணத்தையோ பெயரையோ புகழையோ தேட உனக்கு நேரம் இருக்காது இறைவனைத் தவிர வேறு எதையும் சிந்திக்க நேரம் இருக்காது அப்போதுதான் நமது நெஞ்சில் அன்பின் அளவற்ற அற்புத ஆனந்தம் பிறக்கும் ஆசைகள் வெறும் கண்ணாடி மணிகள் மட்டுமே பக்தி உணர்வு ஒவ்வொரு கணமும் வளர்கின்ற இயல்புடையது எப்போதும் புதுமையாகவே இருப்பது அனுபவத்தின் வாயிலாக மட்டுமே இதை அறிய முடியும் எல்லாவற்றிலும் பக்தியே எளிதானது தர்க்க நியாயங்களால் அதை நிரூபிக்க வேண்டியதில்லை அது இயல்பானது பக்திக்கு வேறெந்த அத்தாட்சியோ சான்றோ தேவையில்லை ஒன்றை நமது மனத்தால் எல்லைக்கு உட்படுத்துவதே ஆராய்ச்சி மனமாகிய வலையை வீசும்போது ஏதோ ஒன்று நமக்கு அகப்படுகிறது உடனே அதை நிரூபித்து விட்டதாக நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த வலைக்குள் ஒருபோதும் அகப்படுபவர் அல்ல இறைவன் அன்பு பாரபட்சமாக இருக்க வேண்டும் தவறான முறையில் செலுத்தப்படுகின்ற அன்பு கூட உண்மையான அன்பின் விளைவே உண்மையான ஆனந்தத்திலிருந்து தோன்றியதே அன்பு என்கின்ற ஆற்றல் ஒன்றே அதை நமது நோக்கத்திற்கு ஏற்ப நாம் பயன்படுத்துகிறோம் அமைதியும் ஆனந்தமும் அதன் இயல்பு கொலை பாதகன் கூட தன் குழந்தையை முத்தமிடும்போது அன்பை தவிர அனைத்தையும் ஒரு கணம் மறந்து விடுகிறான் எல்லா ஆணவத்தையும் எல்லா அகந்தையும் விட்டுவிடு கோபம் காமம் இவற்றிலிருந்து வெளியே வந்துவிடு அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணித்துவிடு நான் என்பது இல்லை எல்லாம் நீயே பழைய மனிதன் போய்விட்டான் நீ ஒருவனே எஞ்சி நிற்கிறாய் நீயே நான் யாரையும் குறை கூறாதே தீமை வரும்போது இறைவன் உன்னுடன் விளையாடுகிறான் என்று மட்டற்ற மகிழ்ச்சி கொள் அன்பு காலத்தையும் இடத்தையும் கடந்தது அது எதையும் சாராதது